சந்தோஷமான மனிதர்கள் யார் என்றால், தேவனுடைய முதல் பகுதி அவருடைய வல்லமையை அவர் வந்து தியானித்து கொண்டிருப்பவர்கள் தான் ரொம்பவும் சந்தோஷமானவர்கள். சந்தோஷம் குறைவானவர்கள் யார் என்றால், அந்த அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் அதிகமாய் தியானிக்காமல், இந்த உலகத்திலே நம்மை பயமுறுத்துகிற, நம்மை வந்து வல்லமையோடு நம்மை அழித்து விட வேண்டும் என்று எழுந்து நிற்கிற மிருகங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் இவைகள் இரண்டையும் விட தேவன் பெரியவராயிருக்கிறார். இவர் இரண்டையும் அடைக்கி போட அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் அவருடைய வாழ்க்கையிலே உணரப்பட்டது. உணரப்பட்ட பிறகு ஆசீர்வாதங்கள் பின்தொடர்ந்தது. முன்னிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார். இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். ஏன் பிள்ளைங்களை மட்டும் ரெண்டாய் கொடுக்கல? ஏன்னா ஒரு பகுதி ஜனங்கள் அழிந்து போகவில்லை. பிள்ளைகள் அழிந்து போடாமல் அவருடைய சமூகத்துல இழைப்பாய் கொண்டிருக்கிறதுனால இன்னொரு பகுதி தான் கொடுத்தாரே ஒழிய மறுபடியும் ரெண்டா கொடுக்கல அப்படின்னுட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனால் மற்றவை எல்லாம் அழிந்து போனதுனாலே அவைகளை இரண்டத்தையாய் அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கும். எல்லாவற்றையும் யோபு திருப்பி கொண்டான் மிகுந்த சந்தோஷத்தோடு. தன் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவன் உத்தமமாய் நீண்ட நாட்களாய் ஜீவித்து அவன் தன்னுடைய இரட்சகரிடத்தில் திரும்ப போனான் என்று பார்க்கும். தேவன் எந்த ஒரு காலகட்டத்திலும் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்று அர்த்தம் கிடையாது. எதுவும் முடிவு கிடையாது. எல்லாமே வாழ்வு. எதுவும் செத்து போய்விட்டது என்று கிடையாது. நம்முடைய பாவங்கள் செத்ததாக இருக்கும். நம்முடைய ஜீவனோ சதா காலமும் அது நாம் வந்து ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த ஜீவன் உண்டாகவும் ஜீவன் பரிபூரணப்படவும் நம்மிடத்தில் அவர் வந்ததினாலே ஆசீர்வாதங்கள் பெறுகிறே தவிர குறுகுவதில்லை. யோபுவின் புத்தகத்தில் இறுதி கட்டத்தை நாம் நெருங்கிவிட்டோம். யோபு முதலிலே அவனுடைய நண்பர்கள் பேசுவதை பார்க்கிறோம். அப்புறம் யோபு பதிலளிக்கிறான். நண்பர்கள் பேசுகிறார்கள், யோபு பதிலளிக்கிறான். கடைசியில் தேவன் பதிலளிக்க இறங்கி வந்தார். தேவன் பதிலளிப்பது ஏற்கனவே பார்த்தோம். அவர் வந்து கேள்விகளுக்கு அவர் பதில் அளிப்பதாக தெரியவில்லை. அவன் வந்து தன்னை சுற்றி இருக்கும் காரியங்களை அவன் வந்து கேட்கிறான். நான் தவறு செய்யவில்லை, என்னை அநியாயமாய் நான் தண்டிக்கப்பட்டேன். இதுதான் அவனுடைய ரெண்டு காரியங்கள். யாருமே வந்து சாத்தான் தான் யோபுவை தண்டித்தான் என்று யாருமே சொல்லல. கடவுள் தான் எல்லாம் செய்யாது ரொம்ப தெளிவாகவே எல்லாரும் நினைக்கிறாங்க. சாத்தான் அவனுடைய வேலையை செய்தான் அப்படிதான் இப்போ நம்ம பார்க்கிறோம். அவன் ஒருவேளை வந்து தவறாய் தன்னுடைய தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிற ஜனங்களை குறித்து பேசுவது அவனுடைய நேச்சர் அது. ஆனா அவன்தான் வந்து இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இப்படி எல்லாம் யோபுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்லாம் தீர்மானிக்கவில்லை. தேவன் வந்து அவனுக்கு வரம்புகளை கொடுத்திருக்கிறார். இதை செய்யலாம், இதை செய் அப்படின்னு சொல்லி, இதுவரைக்கும் வரலாம், இதுக்கு மேல நீ வரக்கூடாது அப்படின்லாம் ஒரு வரம்போடு அவனை அவன் அனுப்பப்படுகிறான். அவன் யோபுடைய வாழ்க்கையிலே அவன் வந்து பயங்கரமான பிரச்சனைகளை யோபு சந்திப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ யோபுவின் வியாகுலம் வான பரியந்தமும் எட்டுகிறது என்று பார்க்கிறோம். தேவன் வந்து பதிலளிக்கிறார். நாம் பேசுகிற எல்லா காரியத்துக்கும் தேவன் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால ஜாக்கிரதையாக பேசுவோம். நாம் பேசுகிற எல்லா காரியத்தையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால் ஜாக்கிரதையாக பேசுவோம். இப்போ தேவன் ஒரு பதிலை சொன்னார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த உலகத்தின் ஆர்டர், அதனுடைய திவ்யமான இந்த பிரபஞ்சம், இந்த மகத்துவமான பிரபஞ்சம் படைக்கப்பட்ட திடம், மனிதர்களுடைய இன்னடிக்குவேட். இதை சொல்லி முடித்த வேறு பெரிய இரண்டு பயங்கரமான விலங்குகளை பற்றி ரொம்ப விலாவரியாக அவர் பேசுகிறார். அது ஏன் வந்து இந்த விலங்குகளை பற்றி அவர் பேசுகிறார் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் எவ்வளவு பெரியவர், அவரால் எல்லாம் முடியும் என்ற எண்ணம் வந்து
ரொம்ப இறுதியாக அறுதியாக பதிய வைத்து கொள்ள வேண்டிய காரியங்கள். அவருடைய மகத்துவமான அயன் த டைம் என்ற நேச்சர், இது வந்து மனிதர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய இதயங்களிலே பூரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றொன்று, நம்முடைய இதயத்திலே நம்மை அடிக்கடி பயமுறுத்தும் மகா கொடிய விலங்குகள், நம்ம மான்ஸ்டர் ஃபோக்கஸ் பண்ணும்போது தேவனுடைய பயங்கரமான அந்த ஆர்டர்லினஸ், அவர் இந்த உலகத்தை படைத்து வைத்திருக்கிறதுலே ஒரு இருக்கிற ஒரு பயங்கர ஜெய கம்பீரம், இவைகளை நாம் வந்து யோசிக்க மறந்து விடுகிறோம். சந்தோஷமான மனிதர்கள் யார் என்றால் தேவனுடைய முதல் பகுதி, அவருடைய வல்லமையை அவர் வந்து தியானித்து கொண்டிருப்பவர்கள் தான் ரொம்பவும் சந்தோஷமானவர்கள். சந்தோஷம் குறைவானவர்கள் யார் என்றால் அந்த அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் அதிகமாய் தியானிக்காமல் இந்த உலகத்திலே நம்மை பயமுறுத்துகிற, நம்மை வந்து வல்லமையோடு நம்மை அழித்து விட வேண்டும் என்று எழுந்து நிற்கிற மிருகங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் இவைகள் இரண்டையும் விட தேவன் பெரியவராயிருக்கிறார். இவர் இரண்டையும் அடைக்கி போட அவர் வல்லவராயிருக்கார். இது வந்து யோபுவுக்கு தெளிவாக புரியவில்லை, நமக்கு கூட நம்ம யாருக்குமே புரிந்ததாக சொல்லலை. தேவன் வந்து ஏன் பதில் அளிக்கவில்லை, ரொம்ப ஒண்ணுக்கு ஒண்ணு ஏன் அப்படி சொல்லல, இந்த வார்த்தைகள் வந்து நமக்கு தெரியவில்லை. ஆனால் யோபு சரியாய் பேசுகிறான், பதில் வந்து சரியாய் சொல்றான். நம்ம வந்து இந்த பதிலை பார்க்கலாம். யோபுவின் புத்தகம் 42:1-17 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவிடம் பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஓடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனாகிய சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தினையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெத்சியாள் என்றும் மகளுக்கு கேரேனோபுக் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை.
அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்பதே. யோபு வந்து அவனுக்கு நமக்கு புரியவில்லை, ஒருவேளை அவனுக்கு புரிந்திருக்கலாம், இல்லை அவன் ஆத்துமாவுக்கு புரிந்திருக்கலாம். புரியல அப்படின்னு அவன் சொல்லல, நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லல அப்படின்லாம் சொல்லல. சில சமயம் வெளியரங்கமாய் நமக்கு புரிந்த மாதிரி தேவன் பேசுவதில்லை, ஆனால் நம்முடைய இதயத்திற்கு ஆத்துமாவிற்கு அவர் பேசினது புரியும். ஆண்டவர் வந்து சகேயுவை பார்த்து எதுவுமே அவனுக்கு புரியற மாதிரி சொல்லல, நீ இறங்கி வா உன்னுடைய வீட்டுல நான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சொல்ற, வேற எதுவுமே சொல்லல. பாருங்க ஏன் சொல்லல, ஏனென்றால் சில இடங்களிலே அவர் வார்த்தைகளினால் நிரப்புவதில்லை. வார்த்தையின் வடிவாக இருக்கிற தேவன் வந்து சில நேரங்களிலே வார்த்தைகளினாலே பேசுவதில்லை. ஒருவேளை ஆத்மாவோடு அவர், ஆத்ம நேசர் அல்லவா, அந்த ஆத்மாவோடு அவர் டைரக்டா பேசுறார் போல இருக்கு, நமக்கு தெரியாது. அதனாலதான் வந்து எம்மாவூர் சீஷர்கள் மத்தியிலே அவர் பேசும்போது என்ன வார்த்தைகள் பேசினார் அப்படின்ட்டு இல்லை, அவர் பேசும்போது நம்முடைய இதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வார்த்தைகள், நமக்கு தெரியாத வார்த்தைகள், நம் கேள்விப்படாத வார்த்தைகள் அவர்களுக்கு, அவர்கள் ஆத்துமாக்களுக்கு போய் அவர்களை வந்து ஆறுதல் படுத்துகிறது, தேறுதல் படுத்துகிறது. அதனாலதான் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்றார். உலகம் தரக்கூடிய சமாதானம் என்ன? இந்த உலகம் வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஏதாவது ஒரு பதில் சொல்லி அதுக்கு தேவையான பதிலை கொடுக்கிறது. சில சமயம் அந்த பதில் நிறைவுற்றதா இல்லை, ஆனாலும் குறைவுற்ற பதில்களை வைத்து அவர்கள் நிறைவு பெற்றவர்களாய் ஆகிறார்கள். ஆனா இங்க அப்படி கிடையாது, நாம் நம்மோடு அவர் பேசுகிறார், ஆனால் நாம் கேட்ட கேள்விகளுக்கு அவர் டைரக்டா பதில் சொல்லாம வேறு சில காரியங்களை சொல்லுகிறார். அந்த வேறு சில காரியங்களை அவர் சொல்லும் போது அவர்களுடைய ஆத்துமாக்கள் அமைதல் அடைகிறது. சில சமயம் ஆத்துமாக்கள் அமைதல் அடையாமல் வேதனையோடு திரும்பி போனது அப்படின்லாம் பார்க்கிறோம். ஒரு ரொம்ப இளம் வயதிலேயே பெரும் செல்வத்தை படைத்த ஒருவன் அவரிடத்துல, அவர் வந்து நீ ரொம்ப ஆஸ்தியுள்ளவனாய் இருக்கிறாய், அதனால உனக்கு குறைவுகள் இருக்கு, அதனால இந்த ஆஸ்திகளை விட்டு ஏழை எளியவர்களுக்கு கொடு, அதனால உனக்கு அப்படியெல்லாம் சொல்லல. அவன் மீது அன்பு கொண்டு உன்னுடைய செல்வத்தை தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு மிகுந்த ஆஸ்தி உண்டாயிருக்கும், நீ என்னை பின்புற தொடர்ந்து வா, இவ்வளவுதான் சொல்ற. இப்போ இதை கேட்கிறவங்களுக்கு புரியல, இவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. ஏன்னா அவன் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சரியாய் பதில் சொல்லவில்லை, ஆனால் அவர் சொன்ன பதிலிலே அவனுக்கு எல்லாம் புரிந்து விட்டது போட்டிருக்கு. வேதனையோடு அவன் திரும்ப சென்றான் என்று இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றார். என்னுடைய ஆத்மாக்கோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாவோடும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் நாம் வந்து அவரோடு நம்ம வந்து நம்மை ஒப்புவித்து பார்க்கும்போது அவர் மகா பெரிய தேவன், நாம் சாதாரண குப்பையும் தாமதம் தூளுமாய் இருக்கிறவர்கள், ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தான் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த 42 வசனத்திலே. அதுதான் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உணர்வு. அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் அவருடைய வாழ்க்கையிலே உணரப்பட்டது. உணரப்பட்ட பிறகு ஆசீர்வாதங்கள் பின்தொடர்ந்தது. முன்னிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார்.
இரண்டத்தனையா ஆசீர்வதித்தார். ஏன் பிள்ளைங்களை மட்டும் ரெண்டாயி கொடுக்கல? ஏன்னா ஒரு பகுதி ஜனங்கள் அழிந்து போகவில்லை, பிள்ளைகள் அழிந்து போடாமல் அவருடைய சமூகத்துல இழைப்பாய் கொண்டிருக்கிறதுனால இன்னொரு பகுதி தான் கொடுத்தாரு ஒழிய மறுபடியும் ரெண்டா கொடுக்கல அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனால் மற்றவை எல்லாம் அழிந்து போனதுனாலே அவைகளை இரண்டத்தையாய் அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கும். எல்லாவற்றையும் யோபு திருப்பி கொண்டான் மிகுந்த சந்தோஷத்தோடு. தன் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவன் உத்தமமாய் நீண்ட நாட்களாய் ஜீவித்து அவன் தன்னுடைய இரட்சகரிடத்தில் திரும்ப போனான் என்று பார்க்கும். இது வந்து எதை காட்டுகிறது என்றால் அவரால் எல்லாம் முடியும் என்று காட்டுகிறது. எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வந்து கொடுக்க முடியும் என்று போட்டிருக்கு. எல்லாவற்றையும் ரிவர்ஸ் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. எல்லாம் அவரால் கூடும், அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலே நம்ம வந்து இந்த புத்தகத்துல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. ஒன்று, எல்லாம் நம்முடைய ஆத்துமுகாவுக்கு தெரியாமல் இருக்கும் என்றும் நாம் வந்து எதிர்பார்க்க கூடாது. தேவன் எந்த ஒரு காலகட்டத்திலும் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்று அர்த்தம் கிடையாது. எதுவும் முடிவு கிடையாது, எல்லாமே வாழ்வு. எதுவும் செத்து போய்விட்டது என்று கிடையாது. நம்முடைய பாவங்கள் செத்ததாக இருக்கும், நம்முடைய ஜீவனோ சதா காலமும் அது நாம் வந்து ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த ஜீவன் உண்டாகவும் ஜீவன் பரிபூரணப்படவும் நம்மிடத்தில் அவர் வந்ததினாலே ஆசீர்வாதங்கள் பெறுகிறே தவிர குறுகுவதில்லை. நம்முடைய ஆசீர்வாதங்கள் எந்த காலத்திலும் முதுமை அடைவதில்லை, ஏஜ்ட் ஆகுவதில்லை. இதுதான் நம்ம பார்க்கும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்கான நன்றி. யோபுவுடைய வாழ்க்கையின் மூலமாய் எங்களோடு பேசினதற்கான நன்றி. சுவாமி வந்து எங்களுடைய ஆத்துமாக்களிலே பேசும், எங்களுடைய வாழ்க்கையில எங்களோடு இடைப்படும் பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்லதுதான். ஆமென், ஆமென்.